May 8th, 12th தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். May 7th நீட் தேர்வு நடக்க இருக்கிறது. அதன் காரணமாக May 5th 12th தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என முன்னதாக கூறப்பட்ட நிலையில், May 7th நீட் தேர்வுகள் நடைபெறுவதையொட்டி May 8th தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 12th பொதுத் தேர்வுகள் March 13th தொடங்கி April 3rd நிறைவடைந்தன. கிட்டத்தட்ட 500,000 அதிகமான மாணவ மாணவிகள் 12th தேர்வு எழுதியிருக்கின்றனர். முன்னதாகவே May 5th தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் May 7th நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு 12th தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என நேற்றைய தினம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார். இந்நிலையில் May 8th 12th தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன ரமேஷ்? 12th பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் May 8th காலை 9:30 அளவில் இணையதளத்தில், அரசு தேர்வுகள் துறை இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் சேதுராமவர்மா தற்போது அறிவித்திருக்கிறார். இந்த சற்று முன்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இந்த தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 800,000 மாணவர்கள் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் 12th பொதுத் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இவர்களுக்கான தேர்வு முடிவுகளை DGE.in இணையதளத்தில், அந்த www.dge.tnnic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு முடிவுகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 7th நீட் தேர்வுக்காக வருகிறது. அந்த நிலையில நீட் தேர்வுக்கு அடுத்த நாள் நீட் எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறமா வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிட முடிவுபட்டிருக்கிறது. ஏற்கனவே 5th என திட்டமிடப்பட்டது. சில பேர் வந்து நீட் எக்ஸாம் இந்த ரிசல்ட் 12th மார்க்கோட அந்த நீட் எக்ஸாம் எழுத போனா கொஞ்சம் குழப்பம் ஆயிடுவாங்க அப்படின்றதுனால அவருடைய கோரிக்கையை ஏற்று தற்பொழுது இது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது இதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த தேர்வு முடிவுகளுக்கு பிறகு அது அடுத்ததுமாக பிளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வச்சுதான் பாத்தீங்கன்னா அடுத்தகட்டமாக பொறியியல் கலந்தாய்வு, மருத்துவ கலந்தாய்வு தேதிகள்லாம் அறிவிப்பார்கள். எனவே முக்கியமான 12th கிட்டத்தட்ட 800,000 அதிகமான மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற தேதியை தற்போது அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் சேதுராமவர்மா அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் May 8th காலை 9:30 12th வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். வரும் 8th பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில மாணவர்கள் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம்? விரிவான தகவல்கள் சங்கரன். வணக்கம். 12th பொதுத் தேர்வு முடிவுகள் May 5th வெளியிடப்படும் என்று ஏற்கனவே தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் வரக்கூடிய May 7th நாடு முழுவதும் நீட் தேர்வுகள் நீட் போட்டி தமிழகத்தில் மாணவர்கள் 1.5 லட்சம் பேர் எழுத இருக்கிறார்கள். எனவே நீட் தேர்வுக்கு முன்னதாக 12th பொதுத் தேர்வை முடிவுகள் வெளியிட்டால் அது மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நீட் தேர்வை கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படலாம் என்பதால் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த 12th தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றப்படும் என்று நேற்று காலை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது தேர்வுத்துறை இயக்குநர் திரு சேதுராமவர்மா தேர்வு முடிவுகள் வெளியாகும் புதிய தேதியை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி May 8th நீட் தேர்வு நடந்து முடிந்த பிறகு மறுநாள் 8th காலை 9:30 சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வி அமைச்சர் 12th பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவார் என்று தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதற்காக 4 இணையதள முகவரிகள் தரப்பட்டிருக்கின்றன. tnresult.nic.in, அதே போன்று dge1 tnnic.in மற்றும் dge2 tnnic.in,
மேலும் DTE PNGOV.IN என்ற 4 இணையதள முகவரிகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 4 இணையதள முகவர்களில் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். தங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய தேசிய தகவலியல் மையங்கள் மூலமாகவும் அதே போன்று கிளை நூலகங்களிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த அந்த 12 வகுப்பு பொதுத் தேர்வு என்பது கிட்டத்தட்ட 800,000 அதிகமான மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தேர்வு முடிவுகளை மாணவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழலில் தேர்வு முடிவுகள் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது.